அனைவருக்கும் அஸ்ட்ரோ சடைப்பாவின் வணக்கங்கள். சுக்கிரன் என்றாலே அனைவருக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். பெண்கள் ரீதியாகவும் சரி, ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, சில நேரம் நாம் பேசும் வார்த்தைகளில் கூட ஒரு பெரிய கவர்ச்சி இருக்கும். சில பேச்சாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க பேசுகிறத நம்ம கேட்கணும்னு நினச்சோம்னா, புதனை விட இவர்கள் வார்த்தைகளில் அந்த கவர்ச்சி கொஞ்சம் தூக்கலாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதேமாரி லக்னத்தில் இந்த சுக்கிர பகவான் இருப்பவர்கள் ஓரளவு கொஞ்சம் அழகை ஆராதிக்கக்கூடிய தன்மையிலையும், தனக்கு ஒப்பனை வாசனாதி திரவியங்கள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஆண்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கொஞ்சம் லைட்டாகவாவது அந்த மேக்கப் என்ற ஒரு விஷயத்தை செய்வார்கள். ஏனென்றால் அந்த அழகு என்பது, அழகை ஆராதிக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிரன் வலுப்பெற்றவர்களுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி இந்த சுக்கிரனுடைய நிலையில் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன நன்மை தீமைகளை செய்வார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சுக்கிர பகவான் முதலில் நமக்கு சுக்கிரன் என்றாலே அழகு என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அழகுனாலும் அழகு, அவ்வளவு அற்புதமான ஒரு அழகை கொடுக்கக்கூடியவன் சந்திரனை விட. அதே சமயத்தில் சுக்கிரனுக்கு ஒற்றைக்கண்ணன் என்ற ஒரு பெயர் உண்டு. ஏன்னா ஒரு கண் திஷ்டி மாதிரி அந்த ஒற்றைக்கண்ணன் என்ற ஒரு வார்த்தைகளால் தான் அந்த அழகு என்ற அழகு சார்ந்த அந்த அற்புதமான விஷயங்கள் சில இடங்களில் அவமானத்திற்கு ஆட்படக்கூடிய ஒரு தன்மையை சுக்கிர பகவான் உருவாக்குறார். அவர் இருக்கும் இடத்திற்கு தகுந்தபடியோ சேரும் கிரகங்களுக்கு தகுந்தபடியோ தன்னை மாற்றிக்கொள்வார். என்றாலும் கூட லக்னத்திற்கு மறைவு ஸ்தானங்களில் மிக அற்புத ஆற்றலை செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். 12ஆம் இடத்தில் இருந்தாரானால் மிக அற்புத ஆற்றல்களை தருவார். ஏனென்றால் 11க்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் இப்போ இந்த பதிவில் முழுக்க முழுக்க சுக்கிரன் 11ஆம் இடத்து அதிபதியாகவோ அல்லது 11ஆம் இடத்தில் நின்றாலோ அல்லது 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்த்தாலோ என்ன பலனை இவர் செய்ய இருப்பார். முதல்ல சுக்கிரன் என்றாலே மனைவி ரீதியாக நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பேர் அமைப்பு இருக்குது. இந்த சுக்கிரன் 11ல் அமர்ந்தவர்கள் தன்னுடைய அதீத ஆசையின் காரணமாக சில பெண்களிடம் பொருளாதாரத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார். அந்த பெண்களிடம் மிக அன்பாக பேசி, இங்கே ஏமாற்றுவர் அல்ல, அந்த பெண்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு தகுந்தபடி சில சன்மானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால், அதுவும் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ இருந்தாலும் கூட, அல்லது 5ஆம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த உபஜய ஸ்தானம் என்ற ஒரு அடிப்படையில் மிக அற்புதமான ஒரு ஆற்றலை, பெண்களால் பெரும் உதவிகளை பெறக்கூடிய ஒரு தன்மையை இந்த சுக்கிர பகவான் பெறுகிறார். அதே சமயத்தில் தான் எடுக்கும் காரியங்கள் செயல்பாடுகள் வெற்றி பெறுவதற்கு மனைவியோ அல்லது தங்கையோ அல்லது தாயாரோ அல்லது தோழியோ கூட அவருடைய வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிப்பார்கள். ஏன்னா உபஜயத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பெண்களின் துணை கொண்டு சொல்லும்படியாக ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படியான ஒரு வெற்றிக்கு பின்னாடி பெண் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கணும். அதேமாரி ஒரு பெண் என்னுடைய வெற்றிக்கு பின் என் கணவரோ அல்லது எனது சகோதரனோ அல்லது எனதுடைய தங்கையோ தந்தையோ அல்லது என்னுடைய கணவரோ இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சுக்கிர பகவான் வந்து 11ல் இருக்கணும். இங்கே வந்து சுக்கரனை நீங்கள் கலத்திரக்காரகனாக மட்டும் 11ஆம் இடத்தில் அமரும்போது பார்க்கக்கூடாது. 11ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்தாரானால் பெண்களால் லாபம், ஆண்கள் ஜாதகம் என்றால் பெண்களாலும் பெண்கள் ஜாதகம் என்றால் ஆண்களாலும் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பை உருவாக்குது அப்படின்னு தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்திலோ அல்லது வந்து 4ஆம் இடத்திலோ இருந்தாரானால் அந்த பெண்களால் 7ஆம் இடம்னா மனைவி சார்ந்த விஷயங்கள், 4ஆம் இடமானால் வரதட்சணை சார்ந்த அமைப்புகள் மூலம் இவர் வந்து பெரும் பொருளாதார மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஆனால் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களுக்கு பின் எதிர்பாலினர் ஒரு உதவிகரமாக இருந்து வெற்றிகளை பெறுவதற்கு இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக அவசியம். சரி, இந்த சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ நட்பாகவோ இருந்தபோது நல்ல பலன்களை செய்யக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருந்து நீசமாகவோ அல்லது வந்து வக்கரமாகவோ அல்லது வந்து பகையோ பெற்றிருந்தால் என்ன பாதிப்பை தரும் அப்படின்னா அந்த ஆண் வர்க்கத்தால் பெண் ஜாதகம் இருந்தால் ஆண் வர்க்கத்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் வர்க்கத்தாலும் நிறைய இன்னல்களை சந்திப்பார். முதல்ல வந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே சில வெற்றியான விஷயங்களை செய்யும் என்பது பொது விதி. அவை ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் பகையாக இருந்தாலும் சமமாக இருந்தாலும் வக்கரம் பெற்றாலும் அஸ்தமனம் ஆனாலும் கூட 11ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ல் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் சுப பலனை தரும் என்றே சொல்லப்படுகிறது. ஆனால் சில ஸ்தானங்களுக்கு அந்த 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானமே மாராகாதிபதியாக வரக்கூடிய ஒரு சூழலும் சில லக்னங்களுக்கு பகைஸ்தானாதிபதியாக வரக்கூடிய ஒரு அமைப்பையும் வந்து இது உருவாக்கி விட்டுரும். அப்போ அதனால் வந்து அவர் அந்த இடத்தில் வலிமை பெற வேண்டியது. ஏன்னா உபஜயம் என்றால் ஒரு வெற்றி, போரின் மூலம் பெறுவது மட்டுமல்ல வெற்றி, சண்டை மூலம் மட்டும் பெறுவதல்ல வெற்றி, தன்னுடைய வாக்கு சதுர்த்தித்தால் ஒரு விஷயங்களை கையாண்டு வெற்றி பெறுவதும் வெற்றி தான். ஒரு பேசுகிறோம், பேசும்போது அங்கே தேவையான விஷயங்களுக்காக சில ஆதார மேற்கோள்களை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கிரன் 11ல் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ அந்த 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் நமக்கு வந்து ஒரு பேச்சாற்றலை வளர்ப்பது மட்டுமல்ல, பெண்களால் இப்போ வந்து ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த வாரிசு அற்ற நிலையை உருவாக்கி அந்த பெண் வர்க்கத்தாருக்கே வந்து அந்த பூர்வீகம் சார்ந்த சொத்து சுகங்களை பெறுவதற்கு சுக்கிர பகவான் 11ல் இருக்கணும். ஒரு ஜாதகருக்கு வந்து 11ல் வந்து சுக்கிரன் இருந்தால் அவர்களுடைய அந்த பெண்ணினுடைய பெற்றோருடைய சொத்து வாரிசுதாரராக இவருக்கு மட்டுமல்லாமல் இவர்களுடைய குழந்தைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். சுக்கிரன் என்பது ஒரு பேராற்றல் தான். ஆனால் அந்த பேராற்றலை ஒரு எல்லைக்குள் வைத்து கொள்ள வேண்டும். எல்லை மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த சுக்கிர பகவான் எந்த இடங்களெல்லாம் அந்த அமிர்தத்தை திகட்ட திகட்ட கொடுத்து அதை வந்து ஒரு விஷமாக மாற்றுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடத்தில் இருக்கும்போது செவ்வாயோடவோ அல்லது ராகுவோடவோ அல்லது சூரியனோடவோ சேர்ந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து அந்த ஆடம்பர விஷயங்களுக்காக சொகுசான வாழ்க்கைக்காக இதர பெண்களுடைய தேடலும், அதாவது வந்து சட்டத்துக்கு புறம்பாக சில விஷயங்களை செய்வதும், சில நேரங்களில் கவர்ச்சியான பொருள்களை கள்ளக்கடத்தல் மூலம் ஒரு லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற அதீத ஆசையின் காரணமாக சில சட்ட சிக்கல்களில் மாட்டி அந்த சட்ட சிக்கலில் வெளிவர முடியாதபடி மேக்சிமம் வந்து பெண்களால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் சில நேரங்கள் வெளியே வர்றது மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தினாலும் கூட தொடர்ந்து அந்த பெண்கள் ஆரம்ப காலங்களில் அந்த பெண்கள்கிட்ட வந்து நம்ம செய்த சேட்டைகள் எல்லாமே அதிகமாக வெளிவரக்கூடிய ஒரு தன்மையை வந்து உருவாக்கிடும். அப்படி இருக்கும்போது அந்த 11ல் இருந்தக்கூடிய சுக்கிர பகவான் மிக சிறப்பான யோக பலனை கொடுத்தாலும் கூட இந்த செவ்வாயோடையோ அல்லது ராகுவோடையோ சூரியனோடையோ ஏதாவது ஒரு கிரகங்களோடையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோடையோ இணைந்து தன்னுடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் அவரால் ஏற்படக்கூடிய அந்த பெரும் புகழும் அவராலேயே வந்து ஒரு வீழ்ச்சியை உருவாக்குவதை தவிர்க்க முடியாது. அப்போ இப்படியான சுக்கிர பகவானுக்கு ஒரு நிரந்தர நமக்கான ஒரு லாபத்தையும் நம்மளை வழிநடத்தக்கூடிய தன்மையும் வந்து எப்போ ஏற்படும், அப்போ ஏற்படுவதற்கான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ல் இருக்கிறார், அவருடைய தசாபுத்தியும் நடக்குது, நல்ல வருவாயை வந்து கொடுக்குறார். சிம்பிளாக செஞ்ச தொழில் கூட ஒரு பெரிய வருவாயை உருவாக்கிட்டு இருக்குது, பெரிய ஆற்றலாக இருக்குது. மனைவி மூலம் வந்து கூட்டாக செய்த தொழில் நாம் எதிர்பாராத ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. தங்கையை வந்து பார்ட்னராக போட்டு ஒரு வேலையை செஞ்சோம், தந்தையை வந்து போட்டு ஒரு வேலையை செஞ்சோம், அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக செயல்படுது. அப்படின்னாலும் கூட அவருடைய தசாபுத்திய அந்தர காலங்களில் செவ்வாயோ சூரியனோ ராகுவோ வரும்போது சில நேரங்கள் சட்ட சிக்கலுக்கும் பாக பிரிவினைக்கும் வழிவகுக்கும். அப்போது அந்த இடத்தில் நீங்கள் எவ்வளவு சாக்கிரதையாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த சுக்கிரனிலிருந்து நம்ம பெற்ற செல்வங்களை பாதுகாப்பதற்கு வழிவகுக்கும். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பயத்தையோ அல்லது ஒரு ஐயத்தையோ அல்லது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம சிக்கலில் மாற்றிக்கொள்வோம் என்ற ஒரு ஐயப்பாடு இருக்குமாயின் தொடர்ந்து ஒரு 48 வாரங்கள் உங்களுடைய வீட்டில் 6 நெய் விளக்குகளை ஏற்றி வாருங்கள். அதாவது வந்து 48 வாரங்கள் வெள்ளிக்கிழமை உங்களுடைய வீட்டில் 6 நெய் விளக்கு ஏற்றி வாருங்கள். காலையில், சாயந்தரம் எந்த ஒரு அம்மன் கோயிலாகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் அது மீனாட்சி, பார்வதி, துர்க்கை, இப்படி எந்த பெண் தெய்வங்களாக இருந்தாலும் கூட அந்த தெய்வத்திற்கு சாயந்தரம் 6 நெய் விளக்குகளை ஏற்றி வாருங்கள். இப்படி நீங்கள் ஏற்றி வரும்போது 18 வாரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அபரிதமான மாற்றல் ஏற்படும். சில நேரங்கள் வந்து பெண்கள் ரீதியாக நமக்கு வந்து அவமானம் வந்துடுமோ, சில இல்லீகலாக சில பெண்களுடைய தொடர்பை நாம் வைத்திருக்கிறோமே, இது வந்து ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்திற்கு தெரிந்து விட்டால் பெரிய அவமானங்களுக்கு ஆட்படுவோமே, குடும்பம் பிரிந்து விடுமே அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடெல்லாம் இந்த 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் கொடுக்க தான் செய்வார். அதற்கு வந்து ஒரு தக்க பரிகாரம் என்பதை விட ஒரு வழிபாடு. அப்போ அந்த வழிபாடுகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது இனி வந்து இந்த தவறுகள் வராமல் பார்த்து கொள்வதாக நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். தவறுகள் நம்ம செய்ததால் தான் ஒரு தண்டனைக்கு ஆட்படுறோம். அப்போ வந்து அந்த தண்டனை பெறாமல் தப்பிப்பதற்கு ஒரு வழிபாடு நமக்கு உதவுது. அப்போ அந்த வழிபாடை நம்ம செய்து கொண்டோமானால் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது அல்லது செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி உங்களிடம் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமாயின் அந்த 18 வாரங்களிலிருந்து நீங்கள் எதிர்பாராத விதமாக எந்த பெண் பிரச்சனை அல்லது எந்த ஆண் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களோ அந்த ஆணோ பெண்ணோ உங்களிடமிருந்து வெகு தூரத்தில் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழலை மிக அற்புதமாக காண்பீர்கள். அப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்பட்டு அந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையை வளமான முறையில் நீங்கள் செப்பனிட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புத ஆற்றலை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது அஸ்ட்ரோ சடைப்பா. நன்றி, வணக்கம்.